ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். அதுக்கு வேண்டிய அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வந்து தேவையான அளவு, 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் லவங்கம், 1 ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன், கொஞ்சம் பட்டை, அந்த இலை, சோம்பு, அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் ஒரு வாட்டி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, அதில் தட்டில் காட்டின எல்லாத்தையுமே அப்படியே கொட்டி வதக்கி எடுத்துக்கலாம். தனியாக வந்து இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அதே கடாயில் வெங்காயம் தக்காளி வதக்கிக்க போகிறோம். நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு, எனக்கு குழம்பு நிறைய வேணுன்றதுனால நம்ம மசாலா வந்து நிறைய ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளிலாம் 3 வெங்காயம் 5 தக்காளிக்கு மேலே நான் போட்டிருக்கேன். குழம்பு உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், போட்டு வதக்கிக்கலாம். அதிலே வந்து கொத்தமல்லி காம்பு வரைக்கும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இலை லாஸ்ட்டில் போடலாம். அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அது பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மட்டன் வந்து தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் 2 பட்டை லவங்கெல்லாம் போட்டாச்சு. அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சி வச்சுருந்துட்டிங்களா, அது 1 வெங்காயம் 1 தக்காளி பொடியாக அது வதங்கிட்டு வந்து சிக்கன் மட்டனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த முதல்ல அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு தனியாலாம் அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதிலே ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் வதங்கட்டோன்னிட்டு. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம். பாருங்கள், தொக்கு தொக்கு தான் நான் அரைச்சிருக்கேன். எதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டு காரம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் எல்லாம் அவங்கவுங்க காரம் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா கம்மி பண்ணிக்கலாம். தேவையானாலும் உப்பு போட்டிருக்கேன். போட்டு இதை அப்படியே வதங்கட்டும். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு கொடுக்கறதுக்காக அது போட்டிருக்காது. அவ்வளோவா காரம் இருக்காது. பாருங்கள் எந்த அளவு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இது வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடாயிலேயே. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்தோடனே இப்போ வந்து நான் தேங்காய் பால் அரைமுடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் அதுலேயே ஆட் பண்ணி கலக்கிக்க வேண்டியதுதாங்க. கலக்கி நம்மளுக்கு தண்ணி வேணும்னா, இன்னும் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அப்படியே விட்டுடலாம். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, நான் உப்பு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டே நிறைய போட்டால் உப்பு கரிச்சிரும். அதனால் எப்பவுமே கம்மியாக தான் போடுவேன். உப்பு பத்தலை, அதனால் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு குக்கரில் மாற்றிட்டு 1-5 விசில் வச்சு எடுத்துடலாம், சரியாக போய்டும். ஏன்னா கடாயிலேயே நல்லா வதக்கிட்டோம், நல்லா 10-15 நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு கடாயிலேயே. அங்கே குக்கரில் போட்டு குழம்பு வெந்துடுச்சு, காய் மட்டன் கறி வெந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு குழம்பு, எண்ணெய் மிதந்து வந்திருக்கு, செம்மையாக இருக்குது குழம்பு. ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.